ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மகா ரெசிபி இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் பால் கேசரி செய்ய போகிறோம் சட்டுன்னு செஞ்சிடலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் வாங்க எப்படி சொன்னாலும் பார்க்கலாம் பால் கேசரி செய்வதற்கு கடாயில் அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துட்டு மிதமான ஹீட்லேயே ரவை நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம ரவை வந்து எந்தளவுக்கு வறுத்து எடுக்கிறோமோ அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ரவை வறுக்க வறுக்க நல்ல ஒரு வாசனை வந்துகிட்ருக்கு இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் ரவையை கருகை விட்டுறாதீங்க கருகை விட்டால் டேஸ்டி ஃப்ளேவரெலாம் மாறிடும் இப்போ அதே கடாயில் ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் அதாவது அரை கப்பு ரவைக்கு ரெண்டு கப்பு பால் வந்து கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் தாங்க இதுக்கு வந்து அளவு பால் நல்லா வந்து காய்ச்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு கைகளால் ரவையை வந்து லைட்டாக தூவி விடுற மாதிரி தூவி விட்டுட்டே இருக்கணும் ஒரு கையால் கிண்டி கொடுத்துட்டே அப்போ அப்போதான் வந்து கட்டிப்படாமல் இருக்கும் நம்ம வழக்கமாக செய்கிற கேசரி அதே வைத்துட்டு தான் நம்ம ஆனால் தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து செய்ய போகிறோம் அவ்வளோதான் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பால் சேர்க்குறச்ச பால் சீக்கிரமாக கெட்டி இல்லையா ஸோ அதனால் வந்து நீங்கள் எந்த கப்பால் ரவை அளந்துருக்குறீங்களோ அதே கப்பால் கரெக்டாக நாலு கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து அரை கப்பு ரவை எடுத்துக்கிறனால ரெண்டு கப் அளவுக்கு பால் சேர்த்து செஞ்சிட்ருக்கேன் இந்த அளவுக்கு பால் சேர்த்து செய்யும்போது தான் ரவை ப்ராப்பராக வெந்துட்டு கேசரி சூப்பராக நமக்கு வந்து கிடைக்கும் நம்ம பால் சேர்த்து செய்யும் போது சீக்கிரமாக வந்து கெட்டியாக அது மட்டும் இல்லாமல் அடிப்பிடி நிறைய வாய்ப்பு இருக்கும் ஸோ கை விடாமல் கிண்டி கொடுத்துட்டே இருங்க இப்போ நல்லா வந்து வெந்திருச்சு இல்லையா இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் ஒரே ஒரு சிட்டிக்காய் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா முக்கால் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்ம அரை கப்பு ரவா போட்டோம் இல்லையா ஸோ அதனால் அதே கப்பால் முக்கால் கப்பளவுக்கு சர்க்கரை வந்து போதுமானதாக இருக்கும் நம்ம பால் சேர்த்து செய்யும் போது சர்க்கரையோட அளவு வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ரொம்ப நீங்கள் சேர்த்துட்டா திகட்டுற மாதிரி இருக்கும் இதுக்கு கரெக்டாக ஒரு அளவெலாம் இருக்கும் நல்லா வந்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க சர்க்கரை நல்லா இலக்கிட்டு திரும்ப வந்து கட்டிப்பட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் பாருங்க இப்போ சூப்பராக வந்துருக்கு இப்போ நம்ம இதில் நெய்யில் வறுத்தெடுத்து முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சம் பாதாமல் வந்து வறுத்து போட்டுக்கோங்க ஸோ இந்த கேசரியை வரைக்கும் நெய் வந்து அதிகமாக தேவைப்படாது நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெய் சேர்த்துருக்காங்க நம்ம வழக்கமாக செய்கிற கேசரியில் நம்ம அதிகமாக நெய் தேவைப்படும் ஆனால் நம்ம பால் சுட்டு செய்கிறதுனால நெய்யோடய குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டுக்கு யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்தாலோ சுவாமிக்கு பிரசாதமாக செய்து படைக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் தாங்க இது ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பால்காவை சாப்பிட்ற அதே ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் சிமில் கிளிக் பண்ணுங்க நான் ஃபர்தராக நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ